ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மா இலை மா இலையோட நன்மைகள் பற்றியும் அந்த மா இலைகளை நாம் வந்து வீட்டில் வந்து உபயோகப்படுத்துறதுனால உள்ள பயன்கள் பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து மா வேலையை வந்து நிலவாசலில் வந்து நாம கட்டி வச்சிருப்போம் நிலவாசலில் மட்டும் இல்லாம நம்ம வந்து வீட்டில் உள்ள ஒவ்வொரு ரூமுக்கும் முன்னாடியும் வந்து நாம இந்த மாவிலையை வந்து கட்டி வச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறைகள்லையும் வந்து மாவிலையை வச்சு நம்ம வழிபடுறதுன்றது வழக்கம் இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து தினந்தோறும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறது வந்து எங்கள் வீட்டில் உள்ள தான் நாங்கள் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி தோரணம் கட்டியிருக்கோம் அப்படின்றது தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் நம்ம நிலவாசலில் கட்டியிருக்க இந்த மாவிலையை வந்து நாம தூக்கி வந்து குப்பை தொட்டில இனிமே போடவே போடாதீங்க உங்க வீட்டில் இருக்க ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து அந்த மாவிளையோட வந்து வெளியே போயிடும் அதன் காரணமாக நீங்க இந்த பதிவை வந்து முழுமையா நீங்க கேட்டுட்டு இந்த மாவிலையில் என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க ஃபுல்லா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நீங்க வந்து உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு லக்ஷ்மி கடாசியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மாமரத்திற்கு உண்டு அதாவது வந்து முக்கணிகளில் வந்து மா பலா வாழை அந்த மா மா வந்து மாவோட இலை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மா வந்து அந்த மா வந்து அவ்வளோ ஒரு நன்மைகள் வந்து உண்டு இந்த மாவிலைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னாலுமே மாவிலையில தோரணம் கட்டுவாங்க அதாவது நம்ம பொதுவாகவே நம்ம வந்து ஏதோ ஒரு சுபகாரியங்கள் செய்ய போறோம் நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு காதுகுத்து எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல நாட்களா இருந்தாலும் நாம் வந்து வீட்டில் மாவிலை தோரணம் கட்டி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நம்ம தமிழர்களோட ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல நம்ம வந்து சுபகாரியங்களுக்கு பண்றது மட்டும் இல்லாமல் நம்ம கலசம் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா மாவிலையே போடுவோம் அதை வந்து நமக்கு வந்து தீர்த்தமாகவும் கொடுப்பாங்க அதே போல நம்ம தீர்த்தம் அதாவது வந்து இப்ப வீட்டில் வந்து நம்ம தீர்த்தம் தெளிக்கிறோம் கோமியம் தெளிக்கிறோம் அப்படின்றப்பையும் நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா இந்த மாவிலையை தான் வந்து பொதுவாகவே நம்ம பயன் பயன்படுத்துவோம் இந்த சுபகாரியங்கள் அப்போ வந்து இந்த மாவிலையை வச்சு தோரணம் கட்டுறது வந்து ரொம்ப ஒரு முன்னுரிமையாக பண்ணுவாங்க அதாவது கல்யாண வீடாகட்டும் நான் சொன்னது போல் எந்த சுபகாரியங்கள் நடக்கிற வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து இந்த மா இலைக்கு வந்து ஒரு முன்னுரிமை கண்டிப்பான முறையில் இருக்கும் அதாவது இந்த மாவிலையோட சிறப்பு என்ன எதற்காக வந்து இந்த மாவிளைக்கு இவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு எதற்காக வந்து இந்த மாவிளைக்கு இவ்வளோ ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாவிலை வந்து எந்த ஒரு எதிர் ஆற்றலையும் வந்து அதாவது பேய் பிசாசு கெட்ட சக்தி இது எதுவுமே வந்து நெருங்க முடியாது இந்த மாவிலை கட்டியிருக்கும் போது அதன் காரணமாக தான் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்லேயும் சரி நம்ம சுபகாங் சுபகாரியங்கள் நடக்கிற இடங்கள்லையும் சரி இந்த மாவிலையை வந்து தோரணமாக கட்டுறதை வந்து வழக்கமாக வச்சுட்டு வராங்க பொதுவாகவே வந்து எங்கள் வீடுகளில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த மாவிலை தோரணம் வந்து எப்போதுமே இருக்கும் அது காஞ்சே போனாலும் நாங்கள் வந்து அது தூக்கி வெளில போட மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா அந்த மாவிலையில் வந்து எதிர் சக்தியை வந்து ஆற்றலை வந்து எடுத்துக்கிற ஆற்றல் வந்து அந்த மாவிலைக்கு உண்டு அப்படின்ற தான் நாங்கள் வந்து இந்த மாவிலை வந்து நாங்கள் தோரணம் கட்டியிருக்க மாவிளை காஞ்சே போனாலும் வேறு மாவிலை வந்து நாங்கள் மாவிலை வந்து கட்டுற வரைக்கும் நாங்கள் வந்து அதை எடுத்து வேஸ்ட் பண்ணி கீழே போட மாட்டோம் நீங்களும் அதே மாதிரி பயன்படுத்துங்க அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல் மூலமாகவும் நம்ம தொடங்கக்கூடிய நல்ல காரியத்திற்கு தடைகள் வந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சுபகாரியங்கள் நடக்கிற காலங்களில் வந்து நாம் கண்டிப்பான முறையில் நல்ல விஷயங்கள் அதாவது நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மா இலைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு வரோம் ஐஸ்வர்யத்தை வந்து பெருக்கி கொள்ளக்கூடிய இந்த மா இலைகள் வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத பற்றி சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மாயிலை கொண்டு வந்து நம்ம நிலவாசலில் தான் கட்ட வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது நான் சொன்னது போல் நீங்கள் நிலைவாசல்லையும் கட்டலாம் ஒரு ஒரு அறைக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து நிலைவாசல் ஒரு ஒரு அறைக்கு முன்னாடி இருக்க நிலைவாசல்களையும் நீங்கள் இந்த தோரணத்தை கட்டலாம் அது மட்டும் இல்லாமல் பூஜை அறைக்கு முன்னாடி பூஜை அறைக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த மாலையே கட்டலாம் அதே போல் எங்கள் வீட்டில் பூஜை அறை கிடையாது நாங்கள் சும்மா சின்னதாக வச்சு நாங்கள் வழிபட்டு இருக்கோம் அப்படின்றவங்களும் நீங்கள் தோரணமாக கட்ட கட்ட முடியலை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் மாவிலையை அதாவது சுவாமி படங்களுக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் அதுலேயும் எந்த விதமான தவறும் கிடையாது அதாவது எந்த இடத்துல வந்து மாவிலை இருக்கோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஐஸ்வர்யம் வந்து நிறைஞ்ச இடமாக தான் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக வந்து நம்ம மரங்கள்லேருந்து வந்து இலைகள் வந்து உதிர்ந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்மளில் சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து காஞ்ச உடனே வந்து அதை எடுத்துகிட்டு போய் அதாவது வந்து இந்த குளிர் காலங்களில் குளிர் காயிறதுக்கும் கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம இந்த மாதிரியான இலைகள் மருத்துவ குணம் வாய்ந்த இலைகளை போட்டு எரித்தோம் அப்படின்னா அந்த கொசுக்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நாமல் நம்மளில் சில பேர் வந்து அதை வந்து நம்ம செஞ்சுருப்போம் இதுதான் வந்து பெரும்பாலும் வந்து ம மரம் வச்சுருக்கவங்க வந்து வீட்டில் வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் வந்து வீட்டில் மாமரத்தை வச்சுருந்தா மட்டும் அந்த மாமரத்துலேருந்து வந்து இலை இலை வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து அதை எடுத்துகிட்டு போய் நாம் போட்டு எரிக்கவே கூடாது கண்டிப்பான முறையில் ஏன்னா வந்து அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அந்த மா இலைக்கு அது தெரியாமல் சிலர் பண்ணியிருக்கலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த விஷயத்த செய்யாதீங்க அதே போல் வீட்டில் வந்து மாமரம் வச்சு வளர்க்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த மா விலையை வந்து வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக போய் வெளியே போயும் கொட்ட மாட்டாங்க அதாவது குப்பை தொட்டிகளில் வீட்டுக்கு உள்ளேயே வந்து அந்த மா இலைகளை கொளுத்திடுவாங்க நான் சொன்னது போல் கொளுத்திடுவாங்க அப்படின்னா அதை அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம கொளுத்தலாம் அப்படின்ற வழிமுறைகளை நான் பின்னாடி சொல்கிறேன் நான் சொன்னது போல் வந்து மா இலைக்கு அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால மட்டுமே வந்து நாம் வந்து தொடர்ந்து இந்த மாவிலையை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வரோம் அடுத்தடுத்து இந்த மாமரம் வந்து ஒரு சிலர் வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மா இலையை வந்து மற்றவங்கள வந்து பறிச்சிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க

இந்த மாமரம் வச்சுருக்க வீடுகளில் மா விலைகளை வந்து அவங்க வந்து பறிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அதே போல் நம்ம நிலைவாசலில் கட்டிய மாலைகளை வந்து என்ன தான் செய்கிறது அப்படின்ற கேள்வி வந்து பல பேரோட மனசுக்குள்ளே இருக்கும் அது வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிலைவாசலில் வந்து நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருகுவதற்காக கட்டி வச்சிருக்க இந்த மா இலை வந்து இலை இலை வந்து காய்ந்ததுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாவிளைகளை போய் குப்பை தொட்டியில் கண்டிப்பான முறையில் போடாதீங்க அந்த மா இலைகளை எடுத்து நல்லா வந்து நீங்கள் பொடிச்சுக்கோ பொடிச்சுக்கோங்க அதாவது பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு இல்லை கையில் நொறுக்கி நல்லா ந நாங்கள் வந்து தூளாக்கிடுவோம் அப்படின்னாலும் நீங்கள் தூளாக்கிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதை தூள் செய்யும் செஞ்சுக்கலாம் அது வந்து அதோட வந்து நீங்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு வந்து நல்ல ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதாவது உங்கள் வீட்டு நிலைவாசலில் நீங்கள் கட்டியிருக்க அந்த மா இலைகளை இந்த மா இலை துகள்களை வந்து நீங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் வந்து நீங்கள் சாம்பிராணி அதாவது தூபம் தூபம் போடும்போது அந்த தூபத்தில் வந்து அந்த தூபங்களில் நீங்கள் இந்த மா இலையோட துகள்களை வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க கெட்ட சக்திகளை அனைத்தும் வந்து பறந்து போயிடும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்ற பொருளும் வந்து வெளியே போயிடும் அதன் காரணமாக தான் இந்த மா இலைகளை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நிலைவாசலில் கட்டியிருக்க உங்களுடைய அந்த மா இலை தோரணத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் சொன்னது போல் நீங்கள் செய்யுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தெரியாதவங்க வந்து குப்பையில் போட்டுருவாங்க இல்லை எங்கள் வீட்டில் வந்து நிறைய நாங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்னது போல் பொடிச்சு வச்சு நீங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆர்ட் போய் நீங்கள் விட்டுடலாம் ஆறு ஓடுற தண்ணி ஓடுற இடங்களில் போய் நீங்கள் இந்த இலை தோரணம் கட்டினதை வந்து நீங்கள் சுபகாரியங்களுக்காக நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை ஆத்துலயோ ஏதோ ஒரு குளத்துலையோ போட்டுடலாம் ஏன்னா நிறைய நான் வந்து நம்ம அந்த டைம்ல மா இலை தோரணம் வந்து கட்டியிருப்போம் இல்லை நாங்கள் வீட்டில் நிலைவாசலில் கட்டியிருந்தோம் அப்படின்றவங்க நீங்கள் இந்த வழிமுறையை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஐஸ்வர்யம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் நிலைவாசலில் கட்டியிருக்க இந்த தோரணத்தை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் குப்பை தொட்டியில் போடாமல் நான் சொன்னது போல நீங்கள் சரியான ப சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இந்த மாவிலைக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்களும் இருக்குது இதுக்கு வந்து எதிர்மறை சக்தி ஆற்றல் அதாவது எதிர்மறை ஆற்றலை வந்து ஈர்த்துக்கிற சக்தி வந்து இதுக்கு நிறைய இருக்குது அப்படின்றதுனால தான் ஆஹ் இதை வந்து தொடர்ந்து வந்து இந்த மாயிலை தோரணம் அப்படின்றத வந்து கட்டிட்டு வருவாங்க அல்ல சில பேருக்கு வந்து இந்த ரகசியம் கண்டிப்பான முறையில தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு கண்டிப்பாக வந்து இந்த ரகசியம் தெரியாதவங்க இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த மாவிலை தோரணத்தை நீங்கள் கட்டாமல் இருக்கீங்க உங்களோட நிலைவாசலில் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கட்டி இந்த மாவிலை தோரணத்தை அறை முன்னாடியும் கட்டி உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 சிறப்பு அதே போல் கட் இ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கட்டி வச்சிருக்கோம் ஆனால் வந்து எங்களுக்கு தெரியலை இதை என்ன பண்ணணும்னு அதனால தான் நாங்கள் குப்பை தொட்டியில போட்டோம் அப்படின்னு தெரியாம செஞ்ச தவறுக்கு கண்டிப்பான முறையில் மன்னிப்பு இருக்கு அதே போல நீங்கள் வந்து தெரியாம செஞ்சிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தப்பை வந்து செய்யாதீங்க கண்டிப்பான முறையில் நான் சொன்னது போல் முறையாக வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பொடிச்சு நீங்கள் சாம்பிராணி போட்டு வீட்டில் வந்து நீங்கள் தூபம் காட்டும்போது வாரந்தோறும் காட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்க எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நீங்கி வந்து நேர்மறை ஆற்றலாக மாறும் கண்டிப்பான முறையில் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நான் என்ன மாதிரியான வீடியோஸ் பேசணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் நான் போட்